வங்காளதேச அதிபராக முகமது ஷகாபுதீன் தேர்வு, தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. 2024 அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்புக்கு போட்டியாக நிக்கி ஹாலே போட்டி. சீன பலூனின் முக்கிய பாகங்கள் மீட்பு. அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கிச்சூடு, 5 பேர் உயிரிழப்பு. இந்திய பெருங்கடல் கனிம வளத்தால் இந்தியா தன்னிறைவு அடைய முடியும், கடல்படுகை ஆணை பொதுச் செயலாளர் தகவல். சர்வதேச எல்லைக்கோடு சாலைகள் அமைக்க புதிய சுற்றுச்சூழல் விதிமுறை. வங்காளதேசத்தின் அதிபராக கடந்த 2013 முதல் இருந்து வரும் முகமது அப்துல் ஹமீதுவின் பதவிக்காலம் வருகின்ற April 24 முடிவடைகின்றது. இதனையடுத்து புதிய அதிபரை தெரிவு செய்வதற்கான தேர்தலை அந்நாட்டின் தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து அதிபர் பதவிக்கான ஆளும் அவாமி லீக் கட்சியின் வேட்பாளராக முன்னாள் நீதிபதியும் சுதந்திர போராட்ட வீரருமான முகமது ஷகாபுதீன் அறிவிக்கப்பட்டுள்ளார். அதே சமயம் எதிர்கட்சியான வங்காளதேச தேசியவாத கட்சி வேட்பாளரை நிறுத்தவில்லை. இந்த நிலையில் அதிபர் தேர்தலுக்காக முகமது ஷகாபுதீன் தாக்கல் செய்த வேட்புமனுவை அந்நாட்டின் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது. வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் முகமது ஷகாபுதீன் நாட்டின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள முகமது ஷகாபுதீனை தற்போதைய அதிபர் முகமது அப்துல் ஹமீது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். 2024 அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக போட்டியிடுவேன் என முன்னாள் மாகாண கவர்னரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான நிக்கி ஹாலே இன்று அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். வல்லரசு நாடான அமெரிக்காவில் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் 2024 நடைபெறவுள்ளது. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடப் போவதாக முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஏற்கனவே அறிவித்துள்ளார். இந்நிலையில் அதே கட்சியைச் சேர்ந்த மூத்த நிர்வாகியான நிக்கி ஹாலே வீடியோ வாயிலாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வரும் 2024 ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர்களுக்கான போட்டியில் நானும் களமிறங்குவேன். ட்ரம்புக்கு போட்டியாக களமிறங்கப் போவதாக அதே கட்சியைச் சேர்ந்த நிக்கி ஹாலேயும் அறிவித்துள்ளது அமெரிக்க அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் நாட்டில் பெண்கள் ஹிஜாப் அணிவது கட்டாயமாகப்பட்டுள்ள நிலையில் மாஷா அமேனி என்ற இளம்பெண் ஹிஜாப் அணியாததால் கைது செய்யப்பட்டார். பின்னர் போலீசாரின் காவலில் வைக்கப்பட்டிருந்த மாஷா அமேனி மர்மமான முறையில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவரது மரணத்துக்கு நீதி கேட்டு ஈரான் முழுவதும் போராட்டம் வெடித்தது. போராட்டத்தை கட்டுப்படுத்த ஈரான் அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் இந்த போராட்டத்திற்கு சர்வதேச அளவில் பல்வேறு பிரபலங்களும் ஆதரவு தெரிவித்து வருகின்றன. இதனிடையே ஈரான் நாட்டை சேர்ந்த செஸ் விளையாட்டு வீராங்கனை சாரா கடந்த December கஜகஸ்தானில் நடந்த செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஹிஜாப் இன்றி விளையாடினார். அவரது இந்த செயலுக்கு ஈரான் அரசு கடும் கண்டனம் தெரிவித்ததோடு அவர் நாட்டுக்குள் நுழையக்கூடாது என மிரட்டல்கள் விடுக்கப்பட்டன. இந்த நிலையில் செஸ் வீராங்கனை சாரா ஈரானில் இருந்து நாடு கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவர் ஈரான் திரும்ப முடியாது. ஈரான் வந்தால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கிறது. தற்போது அவர் ஸ்பெயினில் குடும்பத்தாருடன் வசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தங்கள் நாட்டில் சுட்டு வீழ்த்தப்பட்ட சீன உளவு பலூனின் முக்கிய பாகங்களை மீட்டுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ராணுவ படைகளின் வடக்கு பிரிவு தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, வானில் வீழ்த்தப்பட்டுள்ள சீன உளவு பலூன்களின் பாகம் அட்லாண்டிக் பெருங்கடலில் சிதறி விழுந்தன. அவற்றை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் உளவு பலூனில் பயன்படுத்தப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த சென்சார் கருவிகளை மீட்பு குழுவினர் கண்டெடுத்துள்ளனர். மேலும் கடலில் கண்டறியப்பட்ட மின்னணு பொருள் சிதறல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி சுட்டு வீழ்த்தப்பட்ட பலூனில் மிகப்பெரிய பகுதி திங்கட்கிழமை மீட்கப்பட்டது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன உளவு பலூனில் சுமார் 30 முதல் 40 அடி வரை நீளம் கொண்ட ஆண்டனாக்களும் ராணுவத்தினரால் கண்டறியப்பட்ட பாகங்களில் அடங்கும் என்று அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்க வான் பகுதியில் பிரம்மாண்டமான சீன உளவு பலூன் கடந்த வாரம் கண்டறியப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த உளவு பலூன் அமெரிக்க வான் எல்லைக்குள் புகுந்து பல நாட்களாக சுற்றி வந்ததாகவும் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு பகுதிகளின் மேலே பறந்து சென்றதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் தலைமையகமான பென்டகன் கூறியது.
பின்னர் அந்த பலூனை அமெரிக்கா கடந்த 5ஆம் திகதியில் சுட்டு வீழ்த்தியது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த சீனா, அந்த பலூன் வானிலை ஆய்வுக்காக அனுப்பப்பட்டது என்றும் வழிதவறி அமெரிக்க வான் எல்லைக்குள் சென்றுவிட்டதாகவும் தெரிவித்தது. எனினும் அந்த பலூனின் சிதறல்களை ஆய்வு செய்ததில் அது உளவு பார்ப்பதற்காக அனுப்பப்பட்டது உறுதியானதாக அமெரிக்கா குறிப்பிட்டது. அந்த சம்பவம் நடந்த 1 வாரத்துக்குள் சிறிய கார் அளவிலான மர்மப்பொருள் ஒன்று அமெரிக்க வான்வெளியிலும், உருளை வடிவிலான மற்றொரு மர்மப்பொருள் கனடா வான்வெளியிலும் கண்டறியப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டன. அத்துடன் 4வது மேலும் ஒரு மர்மப்பொருளை அமெரிக்க விமானம் ஞாயிற்றுக்கிழமை சுட்டு வீழ்த்தியது. இந்த சூழலில் சுட்டு வீழ்த்தப்பட்ட சீன உளவு பலூனின் முக்கிய பாகங்கள் கண்டறியப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. மேற்கு ஆப்பிரிக்க கினியாவில் மார்க் பர்க் என்னும் புதிய கொடிய வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. எபோலா, கோவிட்-19 போன்று எதுவும் விலங்கில் இருந்து மனிதர்களுக்கு பரவும் தன்மை கொண்டது. வௌவால்களில் இருந்து பரவும் மார்க் பர்க் வைரஸ் நோய் 88% இறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது. மார்பக் வைரஸ் என்பது மிகவும் ஆபத்தான நோய் கிருமியாகும். இது கடுமையான காய்ச்சலை அடிக்கடி இரத்தப்போக்குடன் ஏற்படுத்துகிறது. மேலும் பல உறுப்புகளை பாதிப்படைய செய்து உடலின் செயல்திறனை குறைக்கின்றது. உலக சுகாதார அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையுடன் கலந்தாலோசித்து பொது முடக்கம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இது பெலோ வைரஸ் குடும்பத்தின் ஒரு பகுதியாகும். இதில் எபோலா வைரஸும் அடங்கும். இந்த நிலையில் தொற்று ஏற்பட்டு உயிரிழந்த 9 பேரின் மாதிரிகளை பரிசோதனை செய்ததில் அவர்களுக்கு மார்பர் கிருமியின் பாதிப்பு ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மார்பர் கிருமி தொற்றுக்கு இதுவரை சிகிச்சையோ தடுப்பூசியோ கண்டுபிடிக்கவில்லை. அமெரிக்காவின் மிச்சிகன் மாநில பல்கலைக்கழகத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 3 பேர் பலியாகினர் மற்றும் 5 பேர் காயமடைந்தனர். துப்பாக்கிச்சூடு சம்பவம் 2 இடங்களில் நடத்தப்பட்டு மேலும் காயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மாணவர்கள் ஆசிரியர்களை பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பல்கலைக்கழக வகுப்புகள் மற்றும் செயற்பாடுகள் அடுத்த 48 நேரத்துக்கு ரத்து செய்யப்பட்டதாக பல்கலைக்கழக காவல்துறை தெரிவித்துள்ளது. சர்வதேச எல்லைக்கோட்டுக்கு 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாலைகளை அமைக்கும் போது புதிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் மலைநகரமான ஜோஷிமட்டில் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு புதைந்து வந்ததை அடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நில அதிர்வுகளுக்கும் அங்கு மேற்கொள்ளப்படும் நெடுஞ்சாலை பணிகளே காரணம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற தேவையில்லை என்று கடந்த 7 மாதங்களுக்கு முன்னைய அறிவிப்பை திரும்ப பெற்று கடந்த பிப்ரவரி 6ஆம் திகதி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது. அதில் சர்வதேச எல்லைக்கோட்டுக்கு 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்படும் அனைத்து விதமான சாலை திட்டங்களுக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அங்கு மலை சுரங்க பாதைகள் அமைப்பதற்கு முன்பு பேரிடர் மேலாண்மை ஆய்வுகள் நடத்தப்பட்டு மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டும். மலைப்பாங்கான பகுதிகளில் சாலைகளை அமைப்பதற்கு முன்பு நிலச்சரிவு, நில அதிர்வு சூழல்கள் குறித்து ஆய்வு நடத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் பாதுகாப்பானதாகவும் இருப்பதாக உறுதி செய்ய வேண்டும். கட்டுமானங்களை மேற்கொள்ளும் போது பின்வரும் அனைத்து விதமான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செயல்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடலில் உள்ள பெருமளவிலான கனிம வளத்தின் மூலம் கோபால், நிக்கல் ஆகியவற்றின் தேவையில் இந்தியா தன்னிறைவை அடைய முடியும் என்று சர்வதேச கடல் படுகை ஆணையத்தின் பொதுச் செயலாளர் மிகேல் டபிள்யூ லோட் செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார். மேலும் ஆழ்கடல் சுரங்க செயல்முறையின் உலகளாவிய தலைவராக இந்தியா உருவெடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரும்பாலான மின்சார வாகனங்களில் பயன்படுத்தப்படும் லித்தியம் அயன் பேட்டரியின் முக்கிய மூலப்பொருள் கோபால்ட் மற்றும் நிக்கல் ஆகும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார வாகனங்களின் பயன்பாட்டுக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வரும் நிலையில் மேற்கண்ட கருத்துக்களை மெகல் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள குஜராத் தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் கடல் படுகை சுரங்க செயல்முறை குறித்து சர்வதேச கருத்தரங்கம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மிக்கல் டபிள்யூ லார்ஜ் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது குறிப்பிட்டதாவது, 1980களில் தொடங்கி ஆழ்கடல் சுரங்க செயற்பாடுகளில் முன்னோடி முதலீட்டாளர்களில் ஒரு நாடாக இந்தியா உள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் ஆழ்கடல் ஆய்வு திட்டத்தில் இந்தியாவின் வளர்ச்சி தனித்துவமாக மாறியுள்ளது. ஆழ்கடல் கனிம ஆய்வில் உலகின் தலைவராக உருவெடுக்கும் திறன் இந்தியாவுக்கு உள்ளது. இத்துறையில் அரசியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக கொண்டுள்ள உறுதிப்பாட்டால் இதர எந்த நாட்டுடனும் இந்தியா போட்டி போட முடியும். இந்திய பெருங்கடல் படுக்கையில் கச்சா எண்ணெய், எரிவாயு தவிர பல் உலோக படிவுகள் பெருமளவில் உள்ளன. உலகின் எரிசக்தி மாற்றத்தில் முக்கிய தேவைகளாக தாமிரம், நிக்கல், கோபால்ட், மாங்கனீஸ் ஆகியவற்றை இப்படிவுகள் கொண்டுள்ளன. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.